ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி 16:5-11 முடியே உள்ள இறைவசனங்கள். காஸ்பல் அக்கார்டிங் டு ஜான் சாப்டர் 16 வெர்சஸ் ஃப்ரம் 5-11. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, இப்போது என்னை அனுப்பியவரிடம் போகிறேன், ஆனால் உங்களுள் எவரும் நீர் எங்கே போகிறீர் என்று என்னிடம் கேட்காமலேயே நான் சொன்னவற்றை குறித்து துயரத்தில் மூழ்கியுள்ளீர்கள். நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன். அவர் வந்து பாவம், நீதி, தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினர் கொண்டுள்ள கருத்துக்கள் தவறானவை என எடுத்து காட்டுவார். பாவம் பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் என்னிடம் அவர்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. நீதி பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் நான் தந்தையிடம் செல்கிறேன், நீங்களும் இனி என்னை காண மாட்டீர்கள். தீர்ப்பு பற்றிய அவர்கள் கருத்து தவறானது, ஏனெனில் இவ்வுலகின் தலைவன் தண்டனை பெற்றுவிட்டான் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. சாரி, இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 16:7 ஆண்டவர் மிகப்பெரிய உண்மையை சொல்லுகிறார். யோவான் நற்செய்தி 16:7 எடுத்துக்கங்க. ஜான்ஸ் காஸ்பல் 16:7, இந்த வார்த்தை பாருங்க. படிங்க, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே என்று சொல்கிறார். இந்த விவிலியத்திலேயே சொல்லப்பட்ட அனைத்தும் மனிதர்கள் எழுதியது என்று சொல்வார்கள், ஆனால் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு தூய ஆவியினால் தூண்ட பெற்று அவருடைய வழிகாட்டுதலின்படி அபிஷேகத்தின்படி அவர்கள் இதை பல பேர் எழுதி ஆங்காங்கே இருந்த அந்த அனைத்து சுருள்களையும் 8 சுருள்களையும் திருச்சபை ஒன்றிணைத்து, கத்தோலிக்க திருச்சபை தான் இந்த விவிலியத்தை நமக்கு முழுமையாக கொடுத்தது. கத்தோலிக்க திருச்சபையிடம்தான் இதற்கான பழைய ஏற்பாட்டு சுருள்கள் அனைத்தும் இருக்கிறது. இந்த விவிலியத்தம்தான் கத்தோலிக்க திருச்சபையிடம் முழுமையாக கொடுக்கப்பட்டது. வல்லுநர்கள், இறை வல்லுநர்கள், விவிலிய பேராசிரியர்கள் வல்லுநர்கள் தான் இது எது சரியான கையேடு என்று உணர்ந்து அதைத்தான் இதிலே தொகுத்திருக்கிறார்கள். இது தொகுத்தவர்களெல்லாம் மிகச்சிறந்த இறை வல்லுநர்கள், இறை விவிலிய இறை வார்த்தை வல்லுநர்கள். இதைத்தான் பிற மத சகோதர சகோதரிகள் அங்கொன்று இங்கொன்றுமாக
ஒரு சில புத்தகங்களை நீக்கியும் ஒரு சில வார்த்தைகளை மாற்றியும் அவர்கள் இதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கத்தோலிக்க திருச்சபையிடம் இருக்கிற இந்த விவிலியம் உண்மையானது, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே என்று யோவான் அச்செய்தி 16:7 இயேசு கூறுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்று இயேசுதான் சொன்னார். உங்களை கை கழுவி விட்டு நான் போய்விட மாட்டேன், நான் தந்தையிடம் போகிறேன், தந்தை ஒரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவார், நான் போனா தான் அவர் உங்களிடம் வருவார் என்று தூய ஆவியாருடைய கொடையை பற்றி இயேசு இங்கு அறிவிக்கிறார். நான் எங்க போறேன் என்று நீங்கள் கேட்காமலேயே நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நான் தந்தையிடம் போகிறேன், நான் போனாத்தால் தூய ஆவியார் உங்களிடம் வருவார். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க, தந்தை தன் மகன் காரியத்தில் தடி தலையிடுறது இல்லை பாருங்க, இயேசுவின் இயேசு இருக்கிறவள தூய ஆவியார் வந்து அந்த இடத்தை ஆக்குபை பண்றது இல்லை பாருங்க, அவங்க உங்க பணிகளை அழகாக செய்கிறார்கள். அதனால தான் சீடன் குருவை போல இருந்தால் போதும், சீடன் குருவை விட பெரியவர் அல்ல என்று சொல்லுகிறார். தந்தை கூட இயேசுவின் காரியங்களிலே தலையிடாது, அவர் தனித்தே நிற்கிறார், ஆலோசனை கொடுக்கிறார், மற்றதெல்லாம் இயேசுதான் இந்த உலகத்திலே வந்து இறை திட்டத்தை நிறைவேற்றுகிறார். ஆக செயல்படுத்துகிறவர் தான் பெரியவர். ஆகவேதான் தந்தை அவருக்கு மதிப்பு கொடுக்கிறார், அவருடைய ஒவ்வொரு செயலையும் அவர் ஆசீர்வதிக்கிறார், அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்று உறுதி செய்கிறார், அவர் செய்த அனைத்தையும் அவர் நிறைவேற்றுகிறார். இயேசுதான் சிலுவையிலே பாடுபட வேண்டும் என்பதுதான் இறை திட்டம். ஆகவேதான் இயேசு இந்த துன்பக்கலம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொன்னபோது கூட ஏ தந்தை அமைதியாக இருந்து அவர்தான் நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு கட்டளையின்படி அதை நிறைவேற்ற அவருக்கு பொறுமையாக அவருக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். இயேசுவும் அந்த உணர்கிற கால வரைக்கும் அவர் தன்னுடைய மனித பலவீனத்தின்படி அவர் கஷ்டப்படுகிறார், முறையிடுகிறார், முணுமுணுக்கிறார், தப்பிக்க நினைக்கிறார். அந்த துன்பக்காலங்களிலே அவர் வேதனைப்படுகிறார். துன்பப்படுவதற்கு முன்னதாகவே இரத்த வியர்வை வியர்க்கும் அளவுக்கு தன்னுடைய எண்ணங்களினால் அதை நினைத்து நினைத்து துன்பப்படுகிறார். ஆக நம்முடைய எண்ணங்கள் கவலைக்குரியதாக இருக்கும் என்றால், கவலையோ கவலையான எண்ணங்கள் இருந்தால் நமக்கு இரத்த கண்ணீர் தான் வரும், துன்பம் தான் மிஞ்சும், இரத்த கண்ணீர் தான், இரத்த வியர்வை தான் நமக்கு மிஞ்சும். ஆனால் இயேசு எப்பொழுது என் விருப்பப்படி அல்ல உமது விருப்பப்படி ஆகட்டும் என்று தன்னை அவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுக்கிறாரோ அப்பொழுது இந்த துன்ப துயர எண்ணங்கள் மறைந்து போகிறது, துன்பங்கள் மறைந்து போகிறது, இரத்த வியர்வை மாறி போகிறது, தைரியம் பிறக்கிறது, ஒரு லட்சிய பார்வை அவருக்கு வருகிறது, மன உறுதி வருகிறது, அவருடைய எண்ணங்கள் கடவுளுக்குரியதாக மாறுகிற பொழுது அவர் இறை சித்தத்தை ஏற்று நான் நடத்தியே ஆக வேண்டும் என்கிற உறுதி அவரிடம் பிறக்கிறது. அதன் பிறகு அவர் கவலைப்படவில்லை. நீ 40 கசையடி அடிக்கிறியா, முள்ளாலான சாட்டையில் அடிக்கிறியா, தடியால அடிக்கிறியா, முள்முடியை தலை மேல வைக்கிறியா, சிலுவையில அடிக்கிறியா, கொல்றியா, என்ன வேணாலும் பண்ணிக்க என்ற வேதனை துன்பம் எதையும் தாங்கக்கூடிய ஆற்றலை அவர் பெறுகிறார். இங்கே பவுலும் சீலாவும் அவரை அடித்து சட்டையெல்லாம் கிழிச்சு நிர்வாணமாக்கி அவரை தடியால அடிச்சு அவரை சிறையில தள்ளுங்க, கை காலெல்லாம் பெரிய கட்டை வச்சு கட்டி விட்டுருங்க அப்படிங்கிறாங்க. ஆக சிறையில் அவர் அடியன்னு அடித்து அவரை கழுமரத்தை அப்படி கையை உள்ளுக்க விட்டு கட்டி வச்சுறாங்க, கையும் கால் அப்படி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இவர் உட்காந்துருக்கிறாங்க ரெண்டு பேரும், இரவு முழுவதும் பாடுகிறார்கள், கடவுளை புகழ்ந்து பாடுகிறார்கள். அப்பொழுது அந்த இடமே அதிருகிறது. நாம் இறைவனை துதித்து பாடுகிற பொழுது இறைவனை நினைத்து அவரை உணர்ந்து உள்வுருகி மனமுருகி ஆண்டவரை நினைக்கிற பொழுது, அவரிடம் மன்றாடுகிற பொழுது, அவரை துதிக்கின்ற பொழுது, அவரை புகழுகிற பொழுது இந்த பிரபஞ்சமே அதிரும். நம்முடைய துதிப்பாடல்களுக்கு இறை துதிக்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. முக்கியமாக இப்படி எந்த தப்பிக்கே வழியில
காலை கட்டையை கட்டை போட்டு காலை கட்டிட்டானுங்க, கையையும் கட்டையை போட்டு கட்டிட்டானுங்க. தப்பிக்கவும் முடியாது, எழுந்திரிக்க முடியாது, ஒன்றுமே பண்ண முடியாது, சொரியக்கூட முடியாது, என்னமே பண்ண முடியாது, அப்படியே கிடக்கு, கட்டி வச்சிருக்கிறாங்க. அது போல் நம்முடைய வாழ்க்கை அப்படி கிடக்குது. கையில் காசு இல்லை, சொந்தம் இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, உடம்பெல்லாம் நோய், ஆரோக்கியம் இல்லை, நிறைய இல்லைகள் இருக்கிறது, எவ்வளவு முடியாதுகள் இருக்கிறது, எவ்வளவோ பலவீனங்கள் இருக்கிறது, எல்லாமே சூழ்ந்து இருக்கிற இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு பவுலும் சீலாவும் ஒரு அருமையான ஒரு செய்தி கொடுக்குறாங்க. நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடுங்க, எல்லாமே உடையும். இங்கே பாடுகிற பொழுது எல்லா விலங்குகளும், அங்கே இருக்கிற அத்தனை பேருடைய விலங்குகளும் உடையுதுங்க. ஆக இருவருடைய துதிகள், இருவருடைய ஆராதனை, அவரை சுற்றி இருக்கிற அங்கே இருக்கிற அவரோடு சிறுவையிலே, அவரோடு சிறையிலே அடைக்கப்பட்டிருக்க அத்தனை பேருடைய விலங்குகளும் அவிழ்ந்து விழுகிறது. அப்பா அம்மா ரெண்டு பேர் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருடைய விலங்குகள், கஷ்டங்கள் எல்லாம் உடையும். இயேசு கடைசி வரைக்கும் தந்தையிடம் ஜபித்து கொண்டே இருந்தார். என் துன்ப இந்த என் ஆவியம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று கடைசி மூச்சு வரைக்கும் இயேசு தந்தையிடம் உறவாடியே இருந்தார். அந்த உறவை அவர் ஒரு நாளும் கொச்சைப்படுத்தவில்லை, அவர் உண்மையாக இருந்தார். அவர் சொல்றார்ல, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, யோவான் 16:7, நான் உங்களிடம் சொல்வது உண்மையே என்று சொல்லுகிறார். நானே வழி என்று சொன்னார். ஆக தந்தையிடம் எவ்வாறு இவர் அன்புறவு கொண்டிருந்தாரோ அந்த அன்புறவை நாமும் கொண்டிருக்க வேண்டும். பரிசுத்தாவியோடும் இயேசுவோடும் தந்தையோடும் நாம் உண்மையாக இருக்க வேண்டும். அவர் எப்படி நமக்கு உண்மையாக இருக்கிறாரோ அதே போல நாம் சொல்வதும் உண்மையாக இருக்கணும். அவர் சொல்றார், நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் உங்களுக்கு துணையாளரை தருவேன். அவர் தந்தார் ஞான சாத்தின் பொழுது, பாவங்களை போக்கி பரிசுத்த ஆவியை வழங்கி, உறுதி பூசலும் பொழுது நம் கனிகளை கொடுத்து திடப்படுத்தி ஆவியானவராக நிரப்புகின்றார். அந்த 40 நாட்கள் இயேசு பாலைவனத்தில் உண்மான் நோன்பிருந்து இறுதியில இறை வலிமை பெற்றாரோ அது போல உறுதி பூசலும் பொழுது அதே உறுதியை ஆண்டவர் நமக்கு கடுகிறார். 40 நாள் நம்ம பாலைவனத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு பரிசுத்த ஆவியை வழங்கி நம்மை உறுதிப்படுத்துகிறார். குருவானவர் தண்ணீர் ஊற்றுகிற அந்த அந்த அபிஷேக வார்த்தைகளை சொல்லுகிற பொழுது அவர்கள் உண்மையாகவே ஜென்ம பாவத்திலிருந்து, பாவங்களிலிருந்து கழுவப்படுகிறார்கள். கடவுளுடைய பிள்ளைகளாக தேர்ந்து கொள்ளப்படுகிறார்கள். திருச்சபையின் அங்கத்தினர்களாக அவர்கள் அங்கீகரிக்கப்படுகிறார்கள். நம்முடைய 1000 நெற்றியிலே பரிசுத்தாவின் முத்திரை பெற்றுக்கொள் என்று சொல்லி அந்த கிறிஸ்மா எண்ணெயினாலே அவருக்கு முத்திரையிட்டு உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லுகிற பொழுது அவர்கள் பரிசுத்தாவின் ஆசிரை பெற்றவர்கள். திருத்தூதர்கள் எவ்வாறு கைகளை வைத்து ஆசீர்வதிக்கிற போது அவர்கள் யூதர்கள் மேலும் புறையினத்தார் மேலும் பரிசுத்தாவி பெற்றுக்கொண்டார்களோ அதுபோல நம்முடைய 1000 அந்த பரிசுத்தாவின் முத்திரையை அவர்கள் மீது பதிக்கிற பொழுது பரிசுத்தாவின் ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். நெருப்பு வடிவில் அல்ல, கிறிஸ்மா எண்ணெயின் வழிவிலே அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நாம் உறுதி அடைகிறோம். பாலைவனத்தில் இயேசு பெற்ற அந்த அபிஷேகம் வல்லமை அந்த பரிசுத்தாவின் முத்திரையினால் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இந்த ஆவியானவர் வல்லமையால் பவுலையும் சீலாவையும் அந்த கழும் மரங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டார்களோ அவர் அதே போல நாமும் விடுவிக்கப்படுகிறோம். பாருங்க, திடீரென ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. எப்ப ஏற்பட்டது? திருத்தூதர் பணி 16:25 எடுத்துக்கோங்க. திருத்தூதர் பணிகள் 16:25. நள்ளிரவில் பவுலும் சீலாவும் கடவுளுக்கு புகழ் பாடி இறைவனிட வேண்டினர். மனிதர்களுக்கு புகழ் பாடல, சக மனிதருக்கு புகழ் பாடல, பெரிய அரசியல் தலைவர்களையோ பெரிய ஆளுமை படைத்தவர்களையோ பணக்காரர்களையோ நம்மை விட வலிமையில் வைந்தவர்களையோ அவர்கள் புகழ்ந்து பாடவில்லை. அவர்கள் யாரை குறித்து பெருமை பாராட்டவில்லை. எனக்கு நான் இந்த கட்சியில் இருக்கிறேன்,
நான் இந்த இவரை தெரியும், என் கட்சி தலைவரோடு நான் ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன், கட்சி தலைவர் யாருமே சந்திக்க விட, ஆனால் நான் சந்திச்சிருக்கிறேன், அவரோடு நின்று ஃபோட்டோ எடுத்திருக்கிறேன், அவர் என்னை பேரை சொல்லி கூப்பிடுவார், அதில் பெருமை. 1 கொரிந்தியர் 1:31 பெருமை பாராட்ட விரும்புகிறவர் ஆண்டவரை குறித்து, ஆண்டவர் இயேசுவை குறித்து பெருமை பாராட்டட்டும் என்று ஒரு கட்டளை இருக்கிறது. அதைத்தான் எந்த இயேசுவை கொல்ல நினைத்தார்களோ, எந்த இயேசுவின் தந்தையை அழிக்க திட்டத்தை அழிக்க நினைத்தாரோ, அந்த கடவுளை பவுலும் சீலாவும் சிறையிலே முற்றிலுமாக முடக்கப்பட்ட நிலையிலேயே அவர்கள் கடவுளை புகழ்ந்து பாடுகிறார்கள். இதைத்தான் சொல்லுகிறது. மற்ற கைதிகளோ இதனை கேட்டுக்கொண்டிருந்தார்கள், இவர்கள் புகழ்ந்து பாடுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்னையா இந்த மனுஷனுங்க இத்தனை, இங்க நம்ம முன்னாடிதான் போட்டு அடியேன்னு அடிச்சானுங்க, சட்டையெல்லாம் கழட்டி சுத்தி நின்னது எல்லாரும் ஆளுக்கு ஒரு தடியை வச்சு அடியேன்னு அடிச்சானுங்க. ஆனா அடி அத்தனை அடி வாங்கியும் கழுவுறத்துல கட்டி போட்டுட்டாங்க. ஆனா அவங்க ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டிருக்கிறார்களே. அவர்களை 23 அவர்களை நன்கு அடித்து சிறையில் தள்ளி கருத்தாய் காவல் செய்யுமாறு சிறை காவலர் ஒருவர் கட்டளையிட்டார்கள். இவ்வாறு கட்டளை பெற்ற அவர் அவர்களை உட்சிறையில் தள்ளி, சாதாரண சிறையில் அல்ல, உள் சிறையில தள்ளி, மற்ற சிறைகள் இருக்கிற மற்றவங்க வெளியிருக்கிறாங்க, இவர் இருக்கிற சிறைகளிலேயே உள் சிறை பாதாள சிறையில அவரை தள்ளி அவர்கள் கால்களை தொழுமரத்தில் உறுதியாய் மாட்டி வைத்தார்கள். தப்பிச்சு போயிடக்கூடாது, மனுஷன் தப்பிக்க கூடாது, நம்மளை அடக்கி வச்சானா கடவுள் நம்மளை தப்பிக்க வைப்பார். எந்த இடத்துல இந்த மனுஷன் நம்மளை அவமானப்படுத்துறானோ அந்த இடத்துலயே கடவுள் நம்மை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கடவுள் நம்மை எப்பொழுதும் கைவிடவே மாட்டார். மனுஷன் நம்மளை கை கால கட்டி போடலாம், செயல்படாம விடலாம், நம்மளை நகர விடாம பண்ணலாம், நம்ம குடும்பப்படுத்தலாம், ஆனா கடவுள் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இதுதான் கிறிஸ்தவத்தில் இருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்க. இந்த உலகத்தை பார்த்து சிரிக்கல, நீ என்ன வேணா பண்ணிக்க. சமீபத்தில் ஒரு இது பார்த்தேன், மனுஷன் உன்னை அடக்க நினைக்கிறான், நீ கீழே விழுந்து விட்டாய், நீ விழுந்து விட்டான், அவன் முடிந்தான் என்று அவன் நினைக்கிற பொழுது நீ எழுந்து நில் அப்படின்னு சொல்லுகிற, நீ எழுந்து நில், அவன் கீழே விழுந்தா முடிஞ்சு போச்சு, அவன் கதை முடிஞ்சு வச்சு நினைக்கிற பொழுது நீ எழுந்து நில். அதைத்தான் கடவுள் செஞ்சார். இயேசுவை கொன்று போட்டாச்சு, சிலுவையில அடிஞ்சு கொன்று போட்டாச்சு, கல்லறையில் போட்டு அடக்க முடியாச்சு, அவன் கதை முடிஞ்சு வச்சு நினைச்சான். ஆனா கடவுள் அவர் எப்பெயருக்கு மேலான பெயரை கொடுத்து அவரை உயர்த்தினார், உயிர்த்து எழ வைத்தார். பிரைஸ் தி லார்ட். இந்த இயேசுதான் நமக்கு சொல்லுகிறார், நான் உங்களிடம் சொல்வது உண்மையே. ஆக இயேசுவினுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறவர்கள் உண்மையை சார்ந்தவர்களாக இருப்பார்கள். அந்த உண்மை அவர்களை விடுவிக்கும். இயேசு நமக்கு கொடுத்திருக்கிற ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், இன்று இருக்கிறார், எனக்குள்ளும் இருக்கிறார், எல்லாரிலும் இருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார். இது பரிசுத்த ஆவியின் காலம், உயிர்ப்பின் காலம், பரிசுத்த ஆவியின் காலம். அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சீடர்களை உலகமெங்கும் அனுப்பி எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தை அறிக்கிட வைத்தார். ஆக தந்தையினுடைய கட்டளை இயேசு சிலுவையிலே நிறைவேற்றினார். தந்தை அவர் உயிரோடு எழுப்பினார். அவருக்குள் இருந்த அந்த ஆவியானவரை, தமக்குள் இருந்த ஆவியை, பரிசுத்த ஆவியை எல்லா மக்களுக்கும் கொடுக்கிறார். யாரெல்லாம் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுகிறார்களோ, தந்தை மகன் தூயாவின் பெயரால் ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ, அவர்கள் அத்தனை பேருக்கும் கடவுளின் பிள்ளைகளாகும் பாக்கியத்தை கொடுத்தார். தம்முடைய ஆவியை அவர்களுக்கு கொடுத்து அவர்களை வல்லமையுள்ளவர்களாக மாற்றி தம்முடைய தூதர்களாக, பணியாளர்களாக, தம்முடைய பிரதிநிதிகளாக இந்த உலகம் முழுவதும் அனுப்பியிருக்கிறார். குருக்களும் சரி, படிக்குருத்துவத்தில் இருக்கிறவரும் சரி, பொது குருத்துவத்தில் இருக்கிற அனைத்து பொது நிலையினருக்கும் அந்த ஆவியானவர் ஒன்று, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சிறப்பான பணிகளை கொடுத்திருக்கிறார். பாப்பரசர், 1000 கர்தினால்மார்கள், 1000 குருக்கள், 1000 குருக்கள், துறவரத்தார், பொது நிலையினர், எல்லாருமே இந்த தூய ஆவியின் ஆளுகைக்கு உட்பட்டவர்கள். அத்தனை பேரையும் இந்த தூய ஆவியானவர் தான் வழி நடத்தி செல்கின்றார்.
உண்மையை நோக்கி வழி நடத்தி செல்கின்றார். எது உண்மை என்பது அவர்தான் வெளிப்படுத்துவார். இயேசுவே கடவுளிடமிருந்து நமக்கு வரும் ஞானம், அவரே நமது மீட்பர், நீரே மெசியா, கடவுளின் மகன் என்று ராயப்பருக்கு வெளிப்படுத்தி அதே கடவுள் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி அந்த இயேசுவை அறிந்து கொள்ள பாக்கியத்தை தருவார். அன்பிக்கினவர்களே, பொதுவாக சொல்ல உலகெங்கும் சென்று படிப்பிருக்கலாம் நற்செய்தி பறைசாற்றுங்கள் என்று இயேசு விண்ணேற்பு அடைவதற்கு முன்னதாக தம்முடைய சீடர்களுக்கு இயேசு ஒரு கட்டளை கொடுத்தார். மார்க்கு 16:15, உலகெங்கும் சென்று படிப்பிருக்கலாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பி விசுவாசம் பெறுகிறவர்கள் விடுதலை அடைவார்கள், ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு உலகெங்கும் சென்று படிப்பிருக்கலாம் நற்செய்தி பறைசாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இன்று வரைக்குமே எனக்கும் கிறிஸ்தவர்களாகிய கத்தோலிக்கர்களாகிய நமக்கும் நற்செய்தி பரப்பிக்கொண்டே இருக்கிறது. எத்தனை பேர் நாம் நம்புகிறோம்? இன்னும் நம்ம எத்தனை பேர் மனம் மாறாமல் இருக்கிறோம்? நம்முடைய அப்பா அம்மா கோயில் கூட்டி போய் சாமியார் பேர்ல ஞானஸ்தானம் கொடுத்து வச்சாச்சு, முடிஞ்சு போச்சு. நாம் உண்மையாகவே கிறிஸ்தவர்களாக நாம் மனம் மாறி இருக்கிறோமா? நம் மனம் மாறி நற்செய்தி என்ன, இயேசுதான் நற்செய்தி, இந்த பைபிளை நம்ம படிக்கிறோமா? இன்னும் நம்ம கோயில காலையில் ஏஞ்சி சிலுவைப்படாம, இன்னும் காலையில் ஏஞ்சோடனே செல்போனை நோண்டுறவங்க, நைட் படுக்கிற வரைக்கும் செல்போன்லயே உலக செய்திகள் எல்லாம் பார்த்து அறிவை வளர்த்து கொள்ளுகிறவங்க, ஜபிக்காதவங்க, எந்த ஒரு கொஞ்ச நேரம் கூட ஜபிக்காதவங்க, பூசிக்கு போகாதவங்க, கோயிலுக்கே பார்க்காதவங்க, கோயில் விளங்காமல் இருக்க குடும்ப ஜெபம் செய்யாதவங்க, இயேசுவின்படி வாழாதவங்க, இயேசுவின் சொற்படி வாழாதவங்க, இயேசுவோடு இல்லாமல் எல்லாவற்றையும் சிதறடிக்கிறவங்க, தங்களை ஞானிகளாக அறிவாளிகளாக நினைத்து கொள்கிறவர்கள், இவங்க அத்தனை பேருமே இன்னும் மனம் மாறாமல் நற்செய்தி நம்பாமல் அவர்கள் இயேசுவால் அபிஷேகம் செய்யப்படாமல் இன்னும் இருக்கிறார்கள். இன்னும் சண்டை சச்சரவு செஞ்சுக்கிட்டு இன்னும் கோபதாபதங்களோடு வாழ்கிறவர்கள், இன்னும் கடவுளுடைய சாட்சிகளாக கடவுளனின் அன்புக்கு தூதுவர்களாக இன்னும் மாறாதவர்களாக நாம் இருக்கிறோம். நீ எத்தனை குடும்பங்கள் சண்டையும் சச்சரவும் பழிவாங்கு உணர்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் ஆன்டி கிரைஸ்டாக இருக்கிறோம், எதிர்கிறிஸ்துவக்களாக நாம் இருக்கிறோம். நமக்கு இன்னும் நம்ம சின்னப்பிறப்போல் நம் கை கால்களெல்லாம் இந்த கழும் மரத்தினால இந்த பிசாசு கட்டி வச்சிருக்கிறான், நீ தப்பிச்சு இயேசு விட்டு போகக்கூடாது என்று சொல்லி அவன் சாத்தான் நம்முடைய இந்த உலக இன்பங்களை கொண்டு கட்டி வைத்திருக்கிறான். நம்முடைய மனசு அந்த பாவத்திலிருந்து வெளியே வர மாட்டேங்குது, அந்த பாவத்தை விட்டு மனசு வரவே மாட்டேங்குது. உடம்பு அதே பாவத்தையே தேடுக்குது, நம்முடைய மனசும் கண்ணும் அதே தான். அந்த தீவியானது கடவுளுக்கு விரோதமானது, கடவுளிடமிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது, கடவுளிடம் சேராத சேர வைக்காத அனைத்தை மீது நம்முடைய பற்று வைத்திருக்கிறது. சீலாவை அந்த கால்களை கட்டி வச்சிருக்காங்க கழுமரத்துல, அது போல நாம் பாவத்தினால் நம்ம கட்ட போயிட்டு இருக்கிறோம். அப்ப நம்ம ஜபம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆண்டவரை துதித்து பாடுகிறோம், அப்பொழுது ஏன் நமக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்றால் நாம சும்மா பேருக்காக கத்திக்கிட்டு இருக்கிறோம். இந்த கட்டுக்களோடு, இந்த சாபங்களோடு, சாப கட்டுக்களோடு சாத்தான் நம்மை கட்டி வைத்திருக்கிறான். இந்த கட்டுக்களோடு நாம் எப்பொழுதும் போல நம் வாட்டில் நம்ம இன்னும் விடுதலை அடைந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு பொய்யான தகவல்களோடு, பொய்யான நம்பிக்கையோடு. இங்கே ஆண்டவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறார், இங்கே நீதி பாவம் நீதி தீர்ப்பு ஆகியவை பற்றி உலகினை கொண்டுள்ள கருத்து தவறானவை என்று சொல்லுகிறார். இதெல்லாம் பாவமா அப்படின்னு அந்த பாவம் நம்ம கட்டி போட்டிருக்கல, தப்பிக்க முடியல. ஆனா நம்ம என்ன சொல்லி, இது பாவம் கிடையாது, இதுக்கெல்லாம பாவம் சிந்தனை பண்ணுவாங்க, பாவம் சிந்தனை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, நான் பர்ஃபெக்டா இருக்கிறேன் என்கிற தவறான கருத்துக்களை கொண்டு நாம் இருக்கிறோம். எது அநீதி? இது நீ இது அநீதி கிடையாது, இது நீதி தான். எனக்கு அவங்க பழி வாங்கினாங்க, நான் அவங்களுக்கு பழி வாங்கவே தருவேன், இதுதான் நீதி. கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இன்னும் பழைய ஏற்பாடுல இருக்கிறோம். ஆனா அந்த யூதர்களை போல இன்னும் மனம் மாறாம, இது நீதிதான், அவன் எனக்கு குடும்பப்படுத்திட்டான், அவன் சாகிற வரைக்கும் நான் அவனை குடும்பப்படுத்தி தான் இருப்பேன், இதுதான் நீதி.
அதுதான் கரெக்ட். அவனை அடக்கணும். அவன் எவ்வளவு திமிரா நடந்துக்கிறான், அவனை அடக்குற வரைக்கும் நான் விட மாட்டேன். அவன் எனக்கு பணிஞ்சதாகணும், எனக்கு கீழ்ப்படிஞ்சதாகணும், அவனை பணிஞ்சுதான். அவன் என் காலில் விழுந்து கிடக்கணும், அவன் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாள், கேட்டா கூட நான் அவனை சும்மா விட மாட்டேன். சாகிற வரைக்கும் ஏண்டா அவன் பகைச்சோம் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வாழ்ந்துக்கிட்டோம். இதுதான் நீதி. நல்லவனுக்கு நல்லவனா இருக்கணியா, கெட்டவனுக்கு கெட்டவனா இருக்கணியா, இதுதான் நீதி என்று நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சொல்ற அந்த நீதி தப்பு, தப்பான கருத்து கொண்டிருக்கிறீங்க. தீர்ப்பு என்ன? கொன்றால் பாவம், தில்றால் போச்சு, இதுதான் தீர்ப்பு. அப்புறம் பார்க்கலாம். நிறைய பேர் பாருங்க, ஒருத்தருக்கு எதிராக செஞ்சுட்டு அவங்கள்ட்டயே ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே நடிச்சு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே அப்படியே ஒன்றும் அவங்க தான் அவங்களுக்கு துரோகம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு தான் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்மள்டே வந்து ரொம்ப நல்லவனாட்ட நடிப்பாங்க, ரொம்ப யோக்கியமாட்ட நடிப்பாங்க. ஆனால் எப்படி அவங்க நடிக்கிறாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு அழிவு வரும், அவங்களுக்கு நல்லதே நடக்காது. நல்லா பாருங்க, ஒருத்தருக்கு கெடுதல் நடந்துக்கிட்டே இருக்கனா, அவன் செஞ்ச பாவத்தினுடைய விளைவு தான், அவன் தொடர்ந்து செய்கிற பாவத்தின் விளைவு தான் அவன் குடும்பத்தில் நல்லதையும் சந்ததையும் நிலைக்காது. என்ன வேணாம் பாருங்க, திரும்ப திரும்ப அவன் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பான். என்ன தான் சொல்லுங்க, பண்ணி திருந்துமா, நாய் திருந்துமா, திருந்தா திருந்தா, ஜென்ம புத்தி செருப்பில் அடித்தா கூட போகாதுன்னு சொல்லுவாங்க. ஒருத்தன் கெட்ட பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கான் பாருங்க, தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவன் என்ன தான் சொன்னாலும் சரி, அவனுக்கு சோறு போட்டாலும் சரி, அவனுக்கு நல்லா கவனிச்சுக்கிட்டாலும் சரி, சரி அவன் திருந்துடுவான் அப்படின்னு சொல்லி நமக்கு நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்க பாருங்க, அந்த பண்ணி திருந்தவே திருந்தாது. ஜென்ம புத்தி செருப்பில் அடித்தா கூட போகாது. துரோகம் பண்ணுறவன் ஒளிஞ்சு நின்று எல்லாம் துரோகம் பண்ணிட்டு எல்லா குள்ள நெறித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்றைக்குமே அவன் திருந்த மாட்டான். அவன் சந்ததி நிலைக்க, அவன் என்ன வேணா பண்ணலாங்க, என்ன வேணா பண்ணிக்கலாம், அவன் மேல வரவே முடியாது. அது இதுதான் நியாயம், கடவுளுடைய நியாயம். பாவம் செய்யறவன் பாவத்திலே அழிவு, அதுதான். ரொம்ப நல்லவனா நடிச்சு பண்றாங்க பாருங்க, அவங்கள்ட்ட வந்து ஸ்பெஷலா பாவம் சாபம் வந்து அழிவு வந்து ரொம்ப அவன்ட்டையும் நடிக்கும். அவன்கிட்ட நல்லவனாட்டு நடிக்க, நல்லா புரிஞ்சுக்கங்க, நல்லவங்கள்கிட்ட வர்ற கெட்டது துன்பங்கள் எல்லாமே நாளைக்கு ஆசீர்வாதமாக மாறிடும். அதான் சொல்லுவாங்க, நல்லது செய்து நடுவழியில் போனால் பொல்லாதது போகிற வழியிலே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லவங்களா இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியும் நீங்க உண்மையாகவே நல்லவங்களா இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு நிறைய எதிர்ப்பு வருது, நிறைய துன்பங்கள் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அது உங்களை ஒன்றும் செய்யவே செய்யாது. சீலாவையும் பவுலையும் ஆண்டவர் காப்பாற்றினார்கள். அது போல அது ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார், ஆசீர்வாதமாக மாற்றி விடுவார். கெட்டவங்களுக்கு நல்லது வந்துக்கிட்டே இருக்கு, வந்துக்கிட்டே இருக்கு. அவன் எல்லாத்துக்கும் செஞ்சுக்கிட்டே அவனை யாருமே கண்டுபிடிக்க முடியாது. இவன் தான் நமக்கு பண்ணுறான், இவன் தான் நமக்கு துரோகம் பண்ணுறாங்க, இந்த பொம்பளை தான் நமக்கு துரோகம் பண்ணுது, இந்த பொம்பளை. ஆனால் நல்லவங்களோட நம்ம நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப மற்றவங்களை விட எதிரியை விட இவங்க தான் நம்ம ரொம்ப அன்புடையவங்களா பாசமுடையவங்களா நம்மோட கூட இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துக்கிட்டே இருக்கு, வேணுங்கிறதெல்லாம் நல்லது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அவங்க நினச்சிக்கோ ஆஹா நல்லா இருக்கிறோம். அதனால தான் வேதம் சொல்கிறது, பாவியை குறித்து பொறாமைப்படாதே, பெருமை அவன் ஐயோ அப்படி நல்லா இருக்கிறான்னு நினைக்காத. அவனுக்கு நிறைய வரும், ஆனால் அது சாபமாக பின்னாட மாறும். கெட்டவங்களுக்கு போகிற வருகிற ஆசீர்வாதங்கள் அனைத்துமே கடைசியில் கொஞ்சம் கொஞ்சமாக அது சுய ரூபத்தை காமிக்கும். நீங்கள் இந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்டில் யூதாஸு ஊருக்கு வெளியில் ஓடுவான், ஓடி வர்றதுல உட்காந்துருப்பான், அங்கே குழந்தைகளாம் வந்து விளாண்டு கலாட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் முகம் பார்த்தீங்கன்னா பேய் மாதிரி மாறிடும், அப்படின்னு மாறிடும். அவன் செவரு பார்ப்பான், செவரு பார்த்துட்டு செவரே பேய் மாதிரி மாறிடும். அவனை பார்த்து பயமுறுத்து ஓடிடுவான், அந்த செவத்துட்டு சாஞ்சு உட்காந்துருப்பான். எதன் அந்த செவத்தில் சாஞ்சு ஆறுதலாக உட்காந்துருந்தானோ அதுவே பேயா மாதிரி பயமுறுத்தும், அவன் ஏஞ்சி அங்கேருந்து ஓடிடுவான். ஆக அவங்க ஓடிக்கிட்டு தான் இருப்பாங்க, எங்கேயுமே அவங்களுக்கு நிம்மதி கிடைக்காது. அவங்களுக்கு விதைச்சது வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால தான் சொல்கிறேன், மனம் மாறு, மனம் மாறி நற்செய்தி நம்பு. தப்பு செய்கிறது இயல்பு தான், மனித இயல்பு. ஆனால் உடனே திருத்திக்கணும், மாற்றிக்கணும். அவங்களுக்கு அவங்களுக்கு தான் ஆண்டவர், அந்த சின்னப்பர் வந்து திருச்சபையை அழித்தார், ஆனால் ஆண்டவர் சந்தித்த உடனே அவர் முற்றிலுமாக மாறினார். அந்த செதில் விழுந்தது, அன்னையிலிருந்து அவருடைய பார்வை மாறியது. ஆனால் நாம் இன்னும் நிறைய பேர் இயேசுவை நம்பாமல் இன்னும் உலகத்தாரை போல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கடித்து விழுங்கி கொண்டிருக்கிறோம். நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. அன்புக்கினியவர்களே, இயேசு சும்மா கூழுக்கு ஆசை மீசைக்கு ஆசை நினைச்சிட்டு இருக்கக்கூடாது.
உன் பேச்சு ஆம்னு ஆம்னர்கள் நடிக்காத, நடிச்சாதான் ஆண்டவர் வெறுக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உன் பெயரால் நாங்கள் பேய்களை ஓட்டினோம், அற்புதங்களை செய்த, ஆமா செஞ்சேன், யாருக்கு செஞ்ச? உன் பெருமைக்கு தானே செஞ்ச, உன் பெருமைக்கு தானே செஞ்ச, என்னை மையப்படுத்த செஞ்ச. நீங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தங்களை தான் மையப்படுத்திக்கிறாங்க, பெருசா பெரிய போஸ்ட் அடிச்சு பெரிய பந்தா பண்ணி ரொம்ப நடிக்கிறாங்க. நீங்க நடிப்பு தான் பயங்கரமா இருக்கு. அந்த ஆளை கூட நான் சிறப்பா நடிச்சு கூட்டத்தை என் பக்கத்தில் இழுக்கணும், என்னென்ன பண்ணணுமோ, பெரிய பொடி ரைட்லாம் போட்டு பயங்கரமா நடிச்சு மியூசிக் பயங்கரம், ஒரு 1000 பேர் 200 பேர் நின்று பயங்கரமா எல்லாரும் என்னை பார்க்கணும், கூட்டு சேர்க்கணும். உன்னை விட நான் கூட்டு சேர்க்கிறேன் பாரு, அது தப்பு. யூடியூப்ல என்னை விட அவங்கள விட நான் தான் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சுக்கணும். எதுக்கு சப்ஸ்கிரைபர்? எதுக்குன்னா தாகமுடையவர்கள் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணும்போது அவங்க தேடக்கூடாது, அவங்களுக்கு நேரடியாக இந்த மாதிரி நாங்கள் வீடியோ வந்திருக்கிறது பாருங்க என்று சொல்வதற்காக. உலகெங்கும் சென்று படைப்புகள் நினைச்சு அதுக்கு தான் இல்லை, எனக்கு எனக்கு இத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கவே கூடாது. எனக்கு இன்னும் 10 பேர் தான் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கு, பரவாயில்ல, அவங்கள போல எனக்கு இல்லையே, கவலைப்படக்கூடாது. நம்முடைய பணிகளை செய்து கொண்டே இருக்கணும். அன்புக்கினியவர்களே, ஆண்டவர் சொல்ற மனம் மாறு, அப்பதான் உனக்கு விடுதலை கிடைக்கும். இல்லைன்னு வச்சுங்களேன், நல்லவங்க போல நம்ம கடவுளுக்கு முன்னாடி ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்றலாம், எனக்கு ஒன்று ஏற்புடைய நல்ல நினைக்கிறேன், நான் உங்களிடம் சொல்வது உண்மையே என்று யோவான் 16:7 சொல்கிறது. ஆண்டவர் உண்மை தான் சொல்றார். ஆண்டவர் முன்னால் நடிக்க கூடாது. அப்படின்னா எவ்வளவு புத்திசாலியா முட்டாளுகளா நம்ம இருக்கிறோம், ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஆனா எல்லாத்துக்கு முன்னால் நடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், யாருக்கு தெரியாத நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவ நானும் சரி நீங்களும் சரி உண்மையா இருக்கணும். கடவுள் பார்த்துக்கிட்ட மனுஷனை வேணா ஏமாத்தலாம், நல்லவன் நாட்டை யோக்கிய நாட்டை நடிச்சுக்கிட்டு நான் அப்படியே பர்ஃபெக்டா இருக்கலாம், ஆனா பாத்தீங்கன்னா ஏமாத்துக்காரன் தான் ரொம்ப நடிப்பான், ரொம்ப பவ்யமாக இருப்பாங்க. இந்த இந்த புனையும் பால் குடிப்பானிக்கிறோம் அப்படியே பவ்யமாக இருப்பாங்க, அவங்க தான் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. சில பேர் பாருங்க, மனைவி கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கிறவங்க காமிக்கிறவங்க அந்த மனைவிக்கு துரோகம் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். மனைவி ரொம்ப பிரைஸ் பண்ணிட்டு அவங்கள அப்படின்னு நீ அப்படியே ரொம்ப அழகான வார்த்தைகளை சொல்லி 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 அவங்களை அப்படியே மயக்கிக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்க, அவங்க ஏதோ பின்னாடி ஏதோ தப்பு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல கணவன்ட்டையும் வந்து மனைவி ரொம்ப அன்புடைய ரொம்ப பாசம் ரொம்ப இதாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன், சத்தம் அதிகமாக இருக்கும், சிரிப்பு அதிகமாக இருக்கும், ரொம்ப அவங்கள்ட்ட பத்தி ரொம்ப உயர்வா பேசி அவங்கள நம்ப வச்சு நம்ப வச்சிருவாங்க, நம்புற மாதிரி நச்சுட்டு இவங்க கழுத்து அறுத்துக்கிட்டே இருப்பாங்க. மனைவி அப்படிதான் நம்ப வச்சிருவாங்க, பொய் பொய்யா சொல்லி நம்ப வச்சிருவாங்க. கேணையா இருக்கிறவங்க நம்பிடுவாங்க, அப்படியா சரி ஓகே, அது புருஷனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், கேணத்தனமா இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், சரி உண்மையா இருக்கிறவங்க கேணத்தனமா தான் இருப்பாங்க. நமக்கு எல்லாம் நமக்கு துரோகம் பண்ணுவாங்க, ஆனா அவங்கள்ட்டே நம்ம பேசிட்டு இருப்போம், அவங்களுக்கு வருவோம், அவங்களுக்கு வேணிக்கெல்லாம் செய்வோம், அன்பாக பேசுவோம், சாப்பாடு கொடுப்போம், என்ன வேணாலும் செஞ்சுக்கிட்டே இருப்போம், நல்லா அன்பாக இருப்போம். ஆனால் அவங்க தேள் ஜென்ம புத்தி செருப்பில் அடித்தா கூட போகாது, அவங்க அப்படியே தான் இருப்பாங்க, அப்படியே தான் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன தான் நம்ம அவங்கள மன்னித்தாலும் சரி திரும்ப திரும்ப அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பாருங்கள் அப்போ சந்தோஷமாக இருப்பாங்க, இந்த சிற்றின்ப ஆசைன்னு சொல்லுவாங்களே சிற்றின்பங்கள், அப்பப்போ மற்றவங்களை கெடுதல் பண்ணி மற்றவங்களை துன்பம் கொடுத்துட்டு நல்லா இருப்பாங்க, கோயில் கடவுளையும் ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் பாவம் செய்யலை ஆண்டவரே, நாம் யோக்கியமாக இருக்கிறேன், அந்த பரிசெயனை அந்த ஆயக்காரனை போல நான் ரொம்ப யோக்கியமாக இருக்கிறேன், நான் பாவமே செய்யலை அப்படின்னு சொல்லி ஏமாத்திட்டு இருப்போம். பாவம் நீதி தீர்ப்பு இவைகளை பற்றி தவறான எண்ணி தவறான கருத்துக்களை கொண்டிருப்பதனால் தான் இன்னைக்கு தெய்வ பயமே இல்லாமல் போச்சு, ஆன்மீக பயிற்சியே இல்லாமல் போயிடுச்சு. எதையும் யார் முயற்சி பண்ணுறதில்ல, அப்படியே போயிட்டே இருக்கலாம், வெந்ததுன்னு விதி வந்தால் போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், வேணாம், நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, உண்மையா இருங்க என்று அவர் சொல்லுகிறார். அந்த உண்மைதான்
நம்மை எல்லாவற்றிலிருந்தும் விடுவிக்கும். ஆமென். அந்த உண்மை ஆவியானவர் வழியாகத்தான் நமக்கு கிடைக்கும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போல நாங்களும் உண்மையாயிருக்க, அந்த உண்மையிலே உறுதியாயிருக்க, அந்த உறுதியாய் நிலைத்து நின்று உமக்கு கனிகளை கொடுக்க, நிறைவாக கொடுக்க, நிலைக்கு விதமாக அந்த கனிகளை கொடுக்க எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உண்மையுள்ளவர்களாக உம்மிடமும் மனிதர்களிடமும் வேஷங்கள் போட்டு நடிக்காமல் உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்திட அருள்தார். பிலிப்பியர் 4:8 கூறப்பட்டது போல, நற்பண்புடையது எதுவோ, எதெல்லாம் மேன்மையானதோ, அதையே கடைபிடித்து வாழ அருள்தார். இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.